தலை வந்து நிறைய பேசுவார், நிறைய பேசுவார், ஃபிலோசாஃபிக்கல் வாழ்க்கை தத்துவங்கள், நாடகம், நாடகம் ஆஃப்கோர்ஸ் பேசாமல் இருப்பாரா, அது நிறைய பேசுறா, பட் நிறைய ஃபிலாசபி வாழ்க்கை தத்துவங்கள். அவர்கிட்ட உட்காந்திங்கன்னா ஒரு போதி மரத்துக்கிட்ட உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு வாழ்க்கையில், நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு, ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு, ஓகே, நிறைய பர்சனல் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காரு. அதெல்லாம் வந்து வந்து இப்படி நான் இருக்கேன் எனக்கு அப்படியே இருக்கேன்னு நினைக்கிறத விட அதுலேருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டாருன்றது எங்ககிட்டலாம். அங்கேயும் வந்து ஹைதராபாத் ரொம்ப நாள் இருந்தோம், ஸோ ஒரு குரூப் அவர் சுற்றி இருக்கும். அவர் வந்து ரொம்ப நிறையா பேசுவார் நாடகம், அகெயின் நாடகம் தெரிஞ்சதுனால அவர் வந்து வேறு லெவலில் பேச ஆரம்பித்தார். அகெயின் அதில் என்ன ஆயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட் எங்கள் அப்பா தவறிட்டார் அந்த ஷூட்டிங் போது. ஸோ நான் பாதியில் வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வி அவரே அஜித் சார் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், சாரி நாங்கள் ஷூட் பண்ணல, நான் நேரம் வந்து பார்த்துருந்தேன் அப்படின்னாரு. பரவாயில்ல சார், அதுக்கப்புறம் போக முடியாத எல்லாமே மாறி போயிடுச்சு. அதனால் வந்து என்னவோ நினைவோ நடிச்சுட்டு போனோம், அது இது நிறைய விஷயங்கள் மாறி வந்து அதுக்கு அதனால தான் சொல்கிறேன்.